ஹலோ நியூ சினிமா நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்க போற கண்டென்ட் யார பத்தினா தனுஷ் ஐஸ்வர்யாவை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தனுஷ் ஐஸ்வர்யா பிரிந்ததற்கு பிறகு ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கிட்டு செய்யற ஒரு விஷயம் இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திடீர்னு ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு வர்றது ரசிகர்களை கடுமையான அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குது. இவர்கள் சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெறவில்லை என்றாலும் இவங்க ரெண்டு பேருமே இப்ப வரைக்கும் பிரிஞ்சுதான் வாழ்ந்து இவங்க ரெண்டு பேருமே பிரிந்து வாழ்ந்து கொண்டு வந்தாலும் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேருக்கிட்டயும் ஒரு விஷயத்துல போட்டி இருந்துகிட்டே இருக்குது. மகன் யாத்ரா மற்றும் லிங்கா ஆகிய இருவரையும் தங்களுடைய பட ப்ரொமோஷனுக்கு அழைத்து சென்று தங்களுடைய பக்கத்துல உட்கார வச்சு அழகு பாக்குறாங்க. கேப்டன் மில்லர் படத்துல தனுஷ் தன்னுடைய இரண்டு மகன்கள் யாத்ரா லிங்காவையும் தன்னுடைய பக்கத்திலேயே அமர வச்சிருந்தாரு. அதே போல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரஜினி நடித்த லால் சலாம் படத்துல யாத்ரா மற்றும் லிங்காவை தன்னுடைய அருகில உட்கார வச்சு தனுஷ் நீங்க மட்டும்தான் இப்படி உட்கார வைப்பீங்களா, நானும் உட்கார வைப்பேங்கிற மாதிரி போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த போட்டோ வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உடனே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே. டாடா, பை பை, see you.